பாராக் என்ன தெரியுமா பேருக்கு அர்த்தம்? பாராக் என்றால் துதி என்ற அர்த்தம். துதிக்கிறவன் ஜெயிக்கிறவன். பாராக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். போய் துதிச்சே ஜெயிச்சிருப்பா. ஆனா யோசபாத்தினுடைய காலத்துல துதிச்சு ஜெயிச்சது போல இவர் வந்து போய் துதிச்சு ஜெயிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. விசுவாசம் இல்லை, தீர்க்க தரிசனம் இருக்குது, விசுவாசம் இல்லை. இன்னைக்கு உங்ககிட்ட கத்த சொல்ல, நீ போ, உன்னை அனுப்புகிறது நான். ஆம்பளையா தைரியமா போகணும். பாராக்கிட்ட சொல்லிட்டாரு, ஆனா பாராக் போக மாட்டேன். ஆனா ஆண்கள் எழும்பலனா என்ன செய்வார் ஆண்டவர்? நீ எழும்ப கூடாதுமான்னு உட்கார வைக்க மாட்டார். பெண்ணின் கை மூலமா ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கும் ஆண்டவர். பெண்களை வல்லமையாய் பயன்படுத்துற காலம் இது. உங்க கையில கத்தர் இப்போ ஒரு பெரிய ஆணிய கொடுக்க போறார். சத்ருவினுடைய நெத்தி பொட்டுல வச்சு பட்டுன்னு அடிச்சிட போறீங்க. ஏங்க, அவர் பெரிய ராஜாங்க. அந்த ராஜா, சத்ருக்களுடைய ராஜா வீட்டுக்கு வந்திருக்கிறார். இந்த யாகேல்ன்ற கேரக்டரை பாருங்க. இந்த அம்மா என்னதான் வந்துச்சோ தைரியம். இந்த யாகேல் என்ன பண்றா? அவரை கூப்பிட்டு பால் கொடுத்துருக்கு. பாலை குடிங்கன்னு. பாலை குடிச்சா தலைவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கட்டுது. சிசராவுக்கு கண்ணை கட்டணுன்னு அவர் சொல்ல, நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, மேலே ஃபுல்லாக போர்வேன். கண்ணையும் சேர்த்து மூடிட்டான். அவர் பாயாசம் குடிச்சதுல ஆயாசமா தூங்குற. என்னமா பார்த்தாங்க, ஆயாசமா தூங்குறியா? பக்கத்துல இருக்கிற கூடாராணி எடுத்தாங்க. கூடாராணினாங்க சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி சவுதர் அடிக்கிற ஆணு இல்லை. தரையில ஒரு கூடாரத்தையே நிறுத்துறது, நல்லா ஹைட்டா இருக்கும். அதை எடுத்து பொட்டுல வச்சு ஆண்டவர் வந்து ஒரு பெண்ணின் கையினாலே மகிமைப்பட்டார். பாராக் வரார். வந்துட்டு இங்கம்மா பாத்தியா, வாமா காமிக்கிறவா, கூட்டிட்டு போய் காமிக்கிறா. சிசேரா தலையில சில பாராக்குகள் எழும்பாததுனால ஆண்டவர் சில யாகேல்களை எழுப்ப போறார். சிசேராவை ஒரு பெண்ணு கையில தான் கத்தர் ஜெயிக்க போறார். டெபோரா சொல்றாங்க, நான் வர்றேன், ஆனா கத்தர் உனக்கு மகிமையை கொடுக்க மாட்டார். சிசேராவை ஒரு பெண்ணு கையில தான் கத்தர் ஜெயிக்க போறார். போய் பார்த்தா வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு. பணத்தை எடுத்து போடுற வேலை தான் பாராக்கு. அந்த கணமே அவனுக்கு தான் கிடைச்சிருக்கணும். அவனே ஒன்று சொல்றேன், உங்களை கொண்டு கத்தர் எதையும் சாதிக்க முடியும். பெண்களே